திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். திருச்சியில் விமான நிலைய புதிய முனையம் உட்பட 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களின் தொடக்க விழா மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை திருச்சி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மலர்கொத்து வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடம் இன்று திறக்கப்படுகிறது. 1,112 கோடி ரூபாய் செலவில் இந்த முனையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த முனையம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும் திறன் கொண்டது.